Hi friends, welcome to Active Herbals. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இலைய வச்சு அஞ்சுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி பண்ண முடியும் அப்படினு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல அத தான் பார்க்க போறோம். அது எந்த இலை, எந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணுது அப்படினு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் ரவுண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே friends, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் சொன்ன இலைகள் எந்த இலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலைகள் தான். இதை நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இம்யூனோ இன்ஃப்ளமேட்ரி. அது மட்டும் இல்லாமல் இந்த கொய்யா இலைகள் சூப்பரான ஒரு ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சது. இதில் விட்டமின் சியும் கூட இருக்குது. நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகுறதுல இருந்தும் சுகராக கன்வெர்ட் ஆகுறதுல இருந்தும் தடுக்கப்பட்டு நம்மளோட பிளட் சுகர் அளவை கம்மியாகவே வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்போட அளவையுமே கண்ட்ரோலாக வச்சு நமக்கு மாரடைப்பு வரதையுமே தடுக்கும். நம்மளோட இதய ஆரோக்கியத்துக்கு பெரிதும் வந்து உதவும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செரிமான கோளாறு இருக்கும். என்னதான் அவங்க லேசான உணவுப் பொருட்களாக சாப்பிட்டாலும் கூட அவங்களுக்கு சீக்கிரத்தில் வந்து செரிமானமாகாது. இந்த மாதிரி அவங்க கொய்யா இலைகளை எடுக்கும்போது அவங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் ரொம்பவே கம்மியாகும். செரிமானம் நடக்கிறத ரொம்பவே சீராக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி, இருமல், ஆஸ்மா மாதிரியான பெரிய பிரச்சனைகளும் கூட இருக்கும். அதாவது நான் சளியில் ஆரம்பித்து ஆஸ்மா வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாமே கூட நம்ம கொய்யா இலைகளை மென்று சாப்பிட்றதுனால ரொம்பவே சீக்கிரத்தில் சரியாகும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் மற்றும் வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். கிட்ட போனாலே வந்து துர்நாற்றம் அடிக்கும் ஒரு சிலருக்கு வாயில். அது மட்டும் இல்லாமல் சொத்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். இவங்க கொய்யா இலைகளை எடுக்கும்போது இவங்களுக்கு பல்ல இருக்கக்கூடிய அந்த சொத்தைகள் வந்து நீங்கும். வாயிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லையும் கூட நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து இது குறைக்கிறதுனால கல்லீரலோட ஃபங்க்ஷனை வந்து இதை சீராக்கும். இது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை கம்மி பண்ணுறதுனால நம்மளோட உடல் எடையும் கூட நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொய்யா இலைகளில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிடும் சரி, விட்டமின் சியும் சரி, நம்மளோட ரத்த செல்களை வந்து அதிகப்படுத்தும். ரத்த செல்கள் அதிகமாக இருந்தாலே அனிமியா மாதிரியான பிரச்சனைகளை நம்மளால் தடுக்க முடியும். அடுத்ததான் நிறைய பேரோட முகப்பொழிவையும் கூட இந்த கொய்யா இலைகளை வச்சு சரி பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும், டார்க் சர்க்கிள் இருக்கும், முகம் வந்து பார்க்க ஒரு அழகாவே தெரியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொய்யா இலைகளை அரைச்சு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். நார்மலாகவே இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்குமே நீங்கள் இந்த கொய்யா இலைகளை ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது ரொம்பவே ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு இலை வீதம் டெய்லி காலைல வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்றீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நம்மளால் சரி பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.